ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீட்லேயே இந்த ஹேமர் கேக் தாங்க ட்ரை பண்ணேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சு அதை பாயில் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்கும், இதை சாக்லேட் மெல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டுட்டு டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். ஸ்லோவாக நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த சாக்லேட் உருகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் ஸ்டவ்லேயே டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். இப்போது இது இல்லைனாலும் நம்ம கொக்கோ பவுடர் சுகர் போட்டு ஒரு தடவை டபுள் பாயிலிங் பண்ணி அது திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். நான் டைம் இல்லாததால் டைரெக்டாக இந்த மாதிரி வாங்கி பண்ணுறேங்க. இது உருகிறதுக்கு அட்லீஸ்ட் 12-15 நிமிஷம் ஆகுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும். ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்காதீங்க, மீடியமாகவே வைங்க தண்ணி கொதிச்ச உடனே. இப்போ பாருங்கள், இது உருகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு டோம் வாங்கியிருக்கேங்க. இந்த டோமில் நான் இதை ஊற்றிக்கிறேன். இந்த டோம் இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் ரெகுலரான வெசலில் வச்சுட்டு அதில் பட்டர் தடவியும் நம்ம பண்ணலாம். என் பொண்ணுக்கு இந்த ஷேப் தான் பிடிச்சிருந்தது, அதனால் வந்து நான் இதுலேயே ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருக்கி வச்சுருக்கிற சாக்லேட்டை இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த டோமை நல்லா வந்து சுற்றி சுற்றி மொத்தத்தையும் கவர் ஆகிற மாதிரி பண்ணலாம். இது இந்த டோமோட எண்டில் வர வரைக்கும் அந்த சாக்லேட்டை வந்து நம்ம சுற்றி சுற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஈயம் பித்தளைக்கு பூசுகிற மாதிரி இந்த டோம் சுற்றி கவர் ஆகிற மாதிரி நம்ம பூசிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். 15 நிமிஷம் ஆச்சு, இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ நடுவில் கேப் இருக்குது, ப்ளஸ் என்கிட்டே கொஞ்சம் சாக்லேட் இருக்குது. ரொம்ப சன்னமாக இருக்கிற இடத்துலலாம் மறுபடியும் நான் அந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி நான் விரலை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே ஸ்டெப்பு தான் மறுபடியும் நான் விரலை விட்டு ஜஸ்ட்டு தின்னாக எங்கே இருக்கோ அந்த கோட்டிங்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ டோம் வந்து உடையாமல் வரும் நம்ம வெளியில் எடுக்கும்போது. இப்போது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு 10-15 மினிட்ஸ் வைங்க போதும். 10 மினிட்ஸ் ரொம்ப கம்மியான டைமு. இப்போ செகண்ட் கோட்டிங் போட்ட உடனே நான் ஒரு 12 நிமிஷம் வைக்க போகிறேங்க. ஸோ இது ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நீங்கள் இப்போது மறுபடியும் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இப்போது இதை மெதுவாக தட்டி தட்டி இப்போது வெளியில் எடுக்கலாம். என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா பின்னாடியிலேருந்து. பாருங்கள் ஓரளவுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் ஈவனாக வரலனாலும் நல்லா வந்திருக்கு. இப்போது நான் இது வீட்லேயே பண்ண கேக்குங்க. ஸோ வெளியிலேருந்து நான் கேக் வாங்கலை, ஃப்ராஸ்டிங் மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கினேன். கேக் மிக்ஸ் வாங்கி வீட்லேயே பண்ணிட்டேன். சும்மா அவளுக்கு பிடிச்ச கலரை வந்து நான் போட்டு மேலே கன்ஃபெட்டி மாதிரி இதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதுக்கு மேலே எல்லோ ஐசிங் போடுறேன், ஏன்னா ப்ளூ அண்ட் எல்லோ வந்து நல்ல காம்பினேஷன். நான் வந்து ஒரு பேக்கர் கிடையாது, அதனால என் கைக்கு என்ன வருதோ அதை நான் சும்மா டிசைன் மாதிரி போட்டு விட்டுடுறேன். அது ரொம்ப நல்லாலாம் வரல, பட் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தாங்க. ப்ளஸ் இந்த கேக் பண்ணும்போது கேக் உள்ளே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை நம்ம கவர் பண்ணிட போகிறோம் அந்த டோம் வச்சு. அதனால் அந்த தைரியத்தில் நான் இஷ்டத்துக்கு டிசைன் போட்டு விட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்லோவாக நான் கவர் பண்ணிடுறேன், மெதுவாக அது உடையாமல் டன், கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.